வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் ஜெயா டிவியின் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாள் அதுமா இந்த நிகழ்ச்சியில நம்ம ஒரு சுவாரஸ்யமான நபரை சந்திச்சு பேச போறோம். இவர் யாருன்னு தெரியுமா? இவரோட முத்தான வரிகள் மூலம் தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களில் நீங்காத இடம் பிடித்தவர். வர்ணஜாலமான வார்த்தைகள் மட்டுமின்றி வாழ்வியலை பிரதிபலிக்கும் வைர வரிகளுக்கு சொந்தக்காரர். இவர் இளைஞர்களின் நெஞ்சங்களில் மட்டுமல்ல, இசையமைப்பாளர்களின் நெஞ்சங்களிலும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பவர். இவர் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக, அதாவது இவரின் திரையுலக பயணம் ஆரம்பித்த ஆண்டு முதல், ஒவ்வொரு ஆண்டும் அதிகப்படியான பாடல்களை எழுதி ரசிகர்களின் நெஞ்சத்தில் இடம் பிடித்தவர். இவர் கடந்த 2014 ஆண்டு கிட்டத்தட்ட 35 திரைப்படங்களுக்கு 107 பாடல்களை எழுதி பல்வேறு விருதுகளை பெற்றவர். குறிப்பாக தங்க மீன்கள் என்ற திரைப்படத்திற்கு ஆனந்த யாழ என்கிற பாடலுக்காக தேசிய விருது பெற்றவர். முனைவர் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களை தான் இப்போ நாம சந்திச்சு பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு ஜெயா டிவியின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அதாவது பொங்கல் நீங்கள் எங்களோட செலிப்ரேட் பண்ணுறது. 2014 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன கிட்டத்தட்ட எல்லா ஹிட் படங்களும் நீங்கள் எழுதிய பாடல்கள் தான். ஸோ உங்களுக்கு உங்கள் கலை உலகத்தில் 2014 எப்படி இருந்திருக்கு சார்? 2014 எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வருடம். வருட துவக்கத்துலேருந்தே எனக்கு வந்து நல்ல சந்தோஷமான செய்திகள் நிறைய கிடச்சிது. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தங்க மீன்கள், என்னுடைய நண்பன் ராம் இயக்கிய தங்க மீன்கள் திரைப்படத்துக்கு அந்த ஆனந்த யாழை பாடல், அந்த பாடலுக்கு வந்து எடுத்தோன்னே முதல்ல வருட துவக்கத்துலேயே வந்து விகடன் விருது கிடச்சிது, சிறந்த திரைப்பட பாடலாசிரியராக. அதுக்கு பிறகு தேசிய விருது, அதுக்கு பிறகு நார்வேல நடந்த தமிழர்கள் நடத்துகிற உலக திரைப்பட விழாவில் சிறந்த பாடலாசிரியர் விருது, அப்புறம் சைமா விருது, அப்புறம் ஃபிலிம்ஃபேர் விருது, கிட்டத்தட்ட ஒரு 9 விருது அந்த பாடல் வாங்கி கொடுத்தது. அதில்லாமல் 107 பாடல்கள் நான் எழுதியிருந்தேன். 35 படங்களில் 10 படங்கள் முழு பாடல் எழுதியிருந்தேன். அதுவும் இல்லாமல் வந்து அமெரிக்காவில் இருக்க உலக தமிழ் பல்கலைக்கழகம் எனக்கு வந்து ஒரு கௌரவ முனைவர் பட்டம் வருட இறுதியில் கொடுத்தாங்க. ஆக வந்து படைப்பு ரீதியாகவும் வேடிக்கை பார்ப்பவன் ஒரு என்னுடைய சுயசரிதை தொகுப்பும் வெளிவந்தது. ஆக இலக்கிய ரீதியாகவும் சரி, திரைப்பட துறையிலும் சரி, எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஆண்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக. அண்ட் இந்த ஆனந்த யாழை பாடலை பொறுத்த வரைக்கும் எழுதும் போது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு? அதாவது பல பாடல்கள் நீங்கள் எழுதுறீங்க, பட் ஒரு சில பாடல்கள் எழுதும் போது உங்களுக்கு தோணும் இல்லையா, இது வந்து கண்டிப்பாக நல்லா வரவேற்கப்படும் அப்படின்னு? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணினதுண்டா? எனக்கு தேசிய விருது அளவுக்கு போகும்னு நான் எழுதும்போதுலாம் நினைக்கல. ஏன்னா எல்லா படைப்புமே வந்து நம்ம வந்து எந்த விருதை நோக்கியும் எழுதுறதில்லை, என்னுடைய சுய திருப்திக்காகவும் ரசிகர்களுடைய மனசுக்காகவும் தான் நான் எழுதுகிறேன். ராம் பொறுத்த வரைக்கும், அந்த படத்தோட இயக்குனர் ராம் என்னுடைய நண்பன், என்னுடைய கல்லூரி கால நண்பன். நான் பச்சைப்பெண் கல்லூரியில் படிச்சுருந்தப்போ ராம் வந்து கிறிஸ்தவ கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தான். அப்போது கவிதை சார்ந்த போட்டிகளில் அங்கே கிறிஸ்தவ கல்லூரியில் வண்ணம்னு ஒரு இலக்கிய அமைப்பு, அதுக்கெலாம் நான் போவேன். அப்போது வந்து மாணவ பருவத்துலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள். அவனுடைய அறையில் நான் தங்குவேன், என்னுடைய அறையில் அவன் தங்குவான். சினிமாவுக்கு அவன் வந்ததும் வந்து என்னால் தான், என்னை பார்த்து தான் வந்து ஒரு நான் சினிமா ராம் சினிமாவுக்கு வருவான்னு நான் நினைக்கவில்லை. அவன் கல்லூரியில் பேராசிரியராக இருப்பான்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் ராஜ்குமார் சந்தோஷ்கிட்ட ஒர்க் பண்ணான், அப்புறம் தங்கர் பச்சான் அவர்கிட்ட வேலை செஞ்சான், அப்புறம் நான் தான் பாலமந்திர சார்கிட்ட சேர்த்து விட்டேன். என்னோட ராம் வந்து தமிழ் எம்ஏ முதல் படம் கட்டுறது தமிழ், அதுலேயும் வந்து பாடல்கள் வந்து பேசப்பட்டுச்சு, இன்றைக்கும் பேசப்பட்டிருக்கு. இந்த தரமணியை பொறுத்த வரைக்கும் நண்பர் யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய அபாரமான இசையை கொடுத்துருந்தார். இந்த பாடல் ஆனந்த யாழை பாடல் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் எழுதப்பட்ட பாடல். அது நம்ம எழுதி மிட்டமைச்சோம். குறிப்பாக உறவுகள் சம்பந்தமான பாடல்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவும் வந்து நீங்கள் தந்தை மகன் உறவு, தந்தை மகள் உறவு பற்றி பாட்டே இல்லை. நீங்கள் அம்மா பையன் உறவு பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாடல்கள் தமிழ் சினிமாவில் இருக்குது, இந்திய சினிமாவிலையும் இருக்குது. ஆனால் ஒரு அப்பா பையன் இல்லை அப்பா பொண்ணு அந்த மாதிரியான பாடல்கள் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த வகையில் இந்த பாடல் வந்து இன்றைக்கி வந்து தேசிய விருதெல்லாம் தாண்டி கூட இன்றைக்கி மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, அப்படி வெளிநாடுகளும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் பெற்றோர்கள், பெண் குறிப்பாக பெண் குழந்தை பெற்ற தகப்பெண்கள் என்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு முத்தமோ அல்ல ஒரு கண்ணீர் துளியோ அந்த ஆனந்த யாழை பாட்டுக்காகனு சொல்லும்போது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். மறக்க முடியாத ஸ்பெஷல் பாடல் தான் அது. கண்டிப்பாக. ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி நெஞ்சில் வண்ண
செய்கிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. நீங்க சொன்னீங்க உணர்ச்சி வசமான ஒரு பாடல் அப்படின்னு, பட் நீங்க வந்து டிஃபரெண்டான ஜானர்ஸ்ல பாடல்களும் எழுதுறீங்க. ஒரு ஒரு யங் யூத்துக்கான ஒரு பெப்பி சாங்கோ இல்ல ஒரு இமோஷன் ஃபில்டு சாங்கோ. ஸோ ஒரு ஒரு பாடலை நீங்க எழுதும் போது அதை எப்படி அப்ரோச் பண்றீங்க? இல்லை, நான் வந்து ஒரு படைப்பாளின்றது ஒரு மரம்னா அதில் வந்து இலை இருக்கும், பூ இருக்கும், கனி இருக்கும், வேர் இருக்கும், அப்புறம் கிளை இருக்கும், அதில் ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கும். அந்த மாதிரி ஒரு படைப்பாளி வந்து சருகு கூட இருக்கும். அதனால் ஒரு படைப்பாளி வந்து ஒரு முழுமையான ஒரு படைப்பாளியாக இருக்கும்போது எல்லா சூழலுக்கும் வந்து எழுதணும்னு நான் நினைப்பேன். ஆனால் எல்லாமே என்கிட்டருந்து வர படைப்பு தான். இப்போ மழை வந்து மேகத்துலேருந்து குதிக்கும்போது அது மலைக்கு மேலே குதிக்கும்போது அருவியாக கீழே இறங்குது. அது காட்டுக்குள்ளே போகும்போது அது வந்து ஒரு காட்டாறாகவோ இல்லை ஒரு ஓடையாகவோ இருக்குது. அது ஊருக்குள்ளே வரும்போது நதியாக வருது. மறுபடியும் கடலில் போய் சேரும் போது அது மறுபடியும் வந்து உப்பு கரைச்சி கடல் தண்ணி ஆகிடுது. மறுபடியும் அது வந்து ஆவியாக மறுபடியும் மழையாக பெய்யுது. ஆக வந்து ஒரு படைப்பாளி வந்து ஒரு தண்ணீர் மாதிரி இருக்கணும்னு நான் நினைப்பேன். அது வந்து அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கணும்னு நான் நினைப்பேன். என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆரம்பத்தில் நான் 1999 வருஷம் பாட்டு எழுது வந்தேன். இது 16வது வருஷம். 11வது வருஷத்தில் 11 வருஷம் தொடர்ந்து அதிக பாடல்கள் எழுதிட்டு இருக்கேன். தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா ரன்ல தேரடி விதியில் பாடல் வந்தது. எவ்வளோ பெரிய ஹிட் பாடல். அந்த பாடல் வந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரே இரவில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 22 டியூன் வந்துச்சு. எல்லாமே ஓப்பனிங் சாங். தேரடி விதிகள் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா கொடுவா மிஸ் அருவா பருவ திட்டுறாங்க திட்டுறாங்க, அப்புறம் வந்து கில்லி கில்லி அப்படின்ட்டு ஆரம்பித்து அது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரமுகியில் வந்து கொக்கு பரப்புற வரைக்கும், அப்புறம் சிவாஜியில் வந்து பல்லேல பாடல் வரைக்கும் வந்து ஓப்பனிங் சாங்காகவே வந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நானே வந்து நிறைய கதாநாயக அறிமுக பாட்டாகவே இருக்குது, மெலடி பாடல்கள் குறையுது அப்படின்னு நினச்சிருந்தப்போ ஒரு காதல் கொண்டியன் செல்வராகவன் காதல் கொண்டியன் கொடுத்தாரு, ஒரு சவாஞ்சி ரெயின்போ காலனி கொடுத்தாரு, ஒரு புதுப்பேட்டையை எழுதணும். ஆமாம், இந்த பக்கம் வந்து வெயில் காதல் அந்த மாதிரியான படங்கள் வந்துச்சு. ஆக எல்லாம் கலந்து எழுதுறது தான் வந்து ஒரு படைப்பாளிக்கு வந்து ஒரு மல்டி ஃபேஸ்ட் பர்சனாலிட்டி கொடுக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அண்ட் இசை அமைப்பாளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் ராஜா சார் இருக்கட்டும், ரஹ்மான் சாராக இருக்கட்டும், அவங்களேந்து ஆரம்பித்து இப்போது இன்ட்ரடியூஸ் ஆன யங் மியூசிக் டைரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி லெஜெண்டரி இசையமைப்பாளர்கள் கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான வித்தியாசங்கள் இருந்திருக்கு? கண்டிப்பாக நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய ஒற்றுமையாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன்னு சொல்லலாம். என்னென்னா எல்லா சீனியர் டைரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணிட்டேன். பாலுமந்திர சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாகவே ஒர்க் பண்ணேன், அப்புறம் அவர் படத்துக்கு பாட்டு எழுதினேன். பாதிரஜ சார் கிட்ட ஈரநிலம் படம் பாட்டு எழுதினேன். கேபி சாரோட 100வது படம் பழச்சன் சார் பார்த்தாலே பரவசம், அதில் பாட்டு எழுதுகிற பாக்கியம் எனக்கு கிடச்சது. அதுக்கு பிறகு பி வாஸ் சார், விக்ரமன் சார் அப்படி ஆரம்பித்து, ஆர்கே செல்வமி சார், சங்கர் சார்னு ஆரம்பித்து இன்றைக்கு படம் இயக்கிக் கொண்டிருக்கிற இயக்குநர்கள், புதிதாக படம் இயக்கிற இயக்குநர்களுக்கும் எழுதிட்டேன். அதே மாதிரி இசையமைப்பாளர்கள் எடுத்தீங்கன்னா ராஜா சார், ரகுமான் சார் ஆரம்பித்து தொடர்ந்து ஆர்எஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி, அனிருத், இப்போ அனிருத் வரைக்கும் ஜிப்ரான், அனிருத் அப்படி தொடர்ந்து ஜோஷ்வா ஸ்ரீதர் அப்படி சொல்லிட்டே போகலாம், தேவா சார் அப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் பணியாட்டினேன். என்னென்னா நம்ம வேலையை ஒழுங்காக செஞ்சோமா, அதுவும் அந்த டியூனுக்கு கரெக்டாக ஆப்டாக நம்ம வார்த்தைகளை போட்டு எழுதுனா எல்லா இசையமைப்பாளருமே விரும்புகிறாங்க. அப்புறம் வந்து ராஜாஸ்கிட்ட ஒர்க் பண்ணுறதுலாம் வந்து நான் பரீட்சை எழுதுறதுக்கு தேர்வு நுழைகிற மாதிரி தான் பயந்துகிட்டே தான். முதல் படம் எனக்கு அவர்கிட்ட எழுதுனது ஜூலி கணபதி, எங்கள் டைரக்டர் படம், பாலுமந்திர சார் படம், எனக்கு பிடித்த பாடல் அது. உனக்கு பாட்டு போகும்போதே நான் ஒரு 7-8 பல்லவி எழுதியிருந்தேன். அவர் முதல் பல்லவி பார்த்த உடனே இது ரொம்ப நல்லாயிருக்கு, நான் வந்து எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும்படியே என் மனது அறியுமே, என்னை எனக்கு பிடித்த நிலவு அது உனக்கு பிடிக்குமே, உனக்கும் பிடிக்குமே, காதல் நோய்க்கு மருந்து தந்து நோயை கூட்டுமேனு இருந்தேன். அவர் படித்தார், ரொம்ப நல்லாயிருக்கு அந்த பல்லவி. எனக்கு பிடித்த நிலவு அது உனக்கும் பிடிக்குமேன்றதுக்கு பதிலாக என்னை பிடித்த நிலவு அது உன்னை பிடிக்குமே மாற்றலாமா அப்படின்னார். அது பார்த்த உடனே எனக்கு அந்த மாதிரி என்னை பிடித்த நிலவுன்னு மாத்தினா வேற ஒரு அர்த்தத்துக்கு அது கொண்டு போகுது, அப்படியே மாற்றிக்கலாம் என்ன அது. அது அன்னைக்கு ஒரு நான் கற்றுக்கிட்டேன் ராஜா சார்கிட்டேருந்து, ஒரு திருத்தம் என்பது பாடலை சிதைப்பதல்ல, அது மேலும் செதுக்குவது அப்படின்னு கற்றுக்கிட்டேன். எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழி இந்த மனது அறிய
ரஹ்மான் சார்லாம் ரொம்ப கேஷுவலாக இருப்பார், ரொம்ப எளிமையாக இருப்பார். அவர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா பழகிறதுக்கு, அந்த தயக்கத்தெலாம் அவர் நகைச்சுவையாக ஜோக் அடித்து அதெல்லாம் உடச்சிட்டு அப்புறம் வந்து டியூன் கொடுத்துட்டு இந்த டியூனுக்குள்ளே அடங்கணும்னு இல்லை, நீங்கள் உங்கள் சுதந்திர டியூனுக்கு தான் எழுதுங்க, இல்லைனா நீங்கள் இந்த அளவு வச்சுக்கிட்டு நீங்கள் சுதந்திரமாக எழுதுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். இப்படி வந்து எல்லா ஒவ்வொரு இசையமைப்பாளர்கிட்டையும் நான் ஒரு புது விஷயம் கற்றுக்கிறேன்னு தான் சொல்லுவேன். பல இசையமைப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மெட்டுக்கு எழுதுவாங்க, சில பேர் வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் டியூன் போடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன், அதாவது நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணுற ஸ்டைல் இது? எனக்கு வந்து நான் மெட்டுக்கு எழுதுறது தான் நான் விரும்புவேன் எப்பவுமே. ஒரு பாடலாசிரியனோட கடமை மெட்டுக்கு எழுதுறது தான். இப்போ சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோவடிகள் வந்து அரங்கேற்ற கதையில் ஒரு பாடலாசிரியனுடைய இலக்கணம் சொல்கிறார். ஒரு பாடலாசிரியன் என்பவன் யார் என்றால், இசையமைப்பாளரின் இசை குறிப்பை சிதைக்காமல் யார் ஒருவர் வார்த்தைகளை தைக்கிறாரோ, பாருங்கள் டெய்லர் வேலை தான், இசையமைப்பாளரின் இசை குறிப்பை சிதைக்காமல் யார் ஒருவர் வார்த்தைகளை தைக்கிறாரோ அவர் தான் பாடலாசிரியர் அப்படின்றார் இளங்கோவடிகள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு மெட்டு நீங்கள் ஒரு இப்போது அப்படின்னு ஒரு ராஜா சார் ஒரு டியூன் கொடுக்குறது தான் எனக்கு பிடித்த பாடல், அது உனக்கு பிடிக்குமே வார்த்தைகள் வருது. நான் சாதாரணமாக எழுதும்போது அந்த வார்த்தைகள் என்கிட்ட வந்து வராது, அதனால் நான் மெட்டுக்கு எழுதுறது தான் நான் விரும்புவேன். சில நேரங்களில் இப்போ வந்து ஒரு பட்டியல் தன்மை உள்ள பாடல்னு வச்சுங்க, இப்போ ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு அந்த மாதிரியான பாடல்கள், தேரடி வீதியில் தேவதை வந்தால் தெரிஞ்சுக்கோ அந்த மாதிரியான பாடல்கள், அந்த மாதிரி பாடல்களுக்கு எழுதி மெட்டு போடலாம். ரெண்டு விதமாக வேலை செஞ்சுருக்கோம். ஆனந்த யாழை எழுதி மெட்டு அமைக்கப்பட்ட பாடல், ஒருக்கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல், அது என்னுடைய கவிதை, அது எழுதி மெட்டு அமைக்கப்பட்ட பாட்டு. ஒரு பாதி கதவு நீ அடி மறுபாதி கதவு நான் அடி, அது எழுதி மெட்டமைக்கப்பட்டு வெயிலோடு விளையாடியே எழுதி மெட்டமைக்கப்பட்ட பாட்டு தான். அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று இருக்கு. வெயில் ஜிவி பிரகாஷ்க்கு முதல் படம், வசந்தபாலன் என்ன சொன்னார்னா, நீங்கள் சுதந்திரமாக எழுதுங்க, கிராமப்புறத்தில் இருக்க பாலிய காலத்தில் நம்ம விளையாடின விளையாட்டு அதுதான் பாட்டு, அதுக்குள்ளே ஒரு சின்ன வாழ்க்கை இருக்கலாம் அப்படின்னார். நான் வந்து வெயிலோடு விளையாடி வெயிலோடு உருவாடி வெயிலோடு முள்ளுக்கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரும் நரியூரும் கருவேலம் காட்டு வரும் தட்டானாய் சுற்றி சுற்றி வட்டம் போட்டோமே, பசி வந்தால் குருவி முட்டை தண்ணிக்கு தேவம் கூட்ட பறிப்போமே சோள தட்டை புழுதி தான் நம்ம சட்டை அப்படின்னு பல்லவி எழுதியிருந்தேன். ஜிவி பிரகாஷ் அவர் தனியாக அவர் டியூனும் பண்ணியிருந்தார். ஒரு நாள் சந்திச்சு எல்லாருமே, டைரக்டர் நானும் மியூசிக் டைரக்டர், நான் எழுதுனதை ஜிவிக்கிட்ட கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு நான் போட்ட டியூனும் இந்த அளவும் அப்படியே இருக்குன்ட்டு அந்த டியூனுக்கு பாடி கட்டுறாரு வெயிலோடு விளையாடின்ட்டு. அப்போ தான் தெரிஞ்ச ரெண்டு பேரும் ஒரு அலைவரிசையில் இருந்தோம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டோரோ நறிவோரோ கருவேலங்க கோரோ தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே, சொன்ன மாதிரி ஒரு சில பாடல்கள் வந்து டக்குன்னு உங்களால எழுத முடியுது இல்லையா? இப்போ ஒரு 1 hour ஒரு 1/2 hour உடனே எழுதக்கூடிய பாடல்கள் இருக்கு. சில பாடல்கள் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா ஒரு சவாலா இருந்திருக்க வாய்ப்புண்டு, அதாவது ஒரு சில நாட்கள் நீங்க எடுத்துக்கொண்டு ஒரு சில வாரங்கள் எடுத்த அந்த மாதிரி அனுபவங்களும் இருந்திருக்கும் கண்டிப்பா. சோ உங்க கேரியர்ல வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த பாடல்கள்லாம் எது எது சார்? நிறைய பாடல் சொல்லலாம். இப்போ உதாரணத்தை சொல்லணும்னா சிவாஜியில் பல்லலேக்க பாடல், அந்த பாடல் வந்து முதல்ல வந்து நாங்கள் சங்கர் சார் ரஹ்மான் சார்லாம் பேசும்போது என்னென்னா அது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு எழுதப்பட்ட பாடல், அதுவும் அறிமுக பாடல், அப்படின்னா எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் லெஜண்ட்ஸ் இங்கே இந்த பக்கம் சங்கர் சார் ரஹ்மான் சார் சூப்பர் ஸ்டார் எல்லாமே கொஞ்சம் ஒருவன் ஒருவன் முதலாளி அந்த மாதிரி தத்துவமாக போகலாம் அப்படின்ட்டு முதல்ல டிசைட் பண்ணோம். ஒரு செட்டு ஃபுல்லாக தத்துவமாக எழுதணும், பிறந்தோம் வளர்ந்தோம் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் பூமியின் சொந்தம் இல்லை, ஏதோ ஒரு நல்ல செயலை செய்யணும் அப்படின்ற மாதிரி முழுக்க தத்துவமாக போகும். அப்புறம் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு டவுட் வந்துச்சு, ரொம்ப சீரியஸாக இருக்கும் நம்ம படத்தோட முதல் பாட்டு டான்ஸாக எடுக்க போகிறோம் அப்படின்னு, சூப்பர் ஸ்டார் ஆமாம் சூப்பர் ஸ்டார் வச்சுன்னு கொஞ்சம் ஹீரோயிசமாக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபுல்லாக ஹீரோயிசமாக பண்ணோம். அதுக்கு பிறகும் வந்து நீங்கள் ரீரைட் பண்ணீங்க அந்த? ஆமாம் மறுபடியும் இன்னொரு செட் எழுதணும்.
அதுக்கப்புறமும் அவருடைய வந்து ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி, கொஞ்சம் கிராமத்து வாழ்க்கை, அவர் அமெரிக்காலேருந்து வர்றாரு. ஸோ வந்து நம்ம தமிழ்நாட்டோட பெருமை, அதோடைய கலாச்சாரம், அதோடைய கலை, அதோடைய பாரம்பரியம், நம்ம சித்த வைத்தியம், அதோடைய சமையல் குறிப்புகள், இதெல்லாம் கலந்து பண்ணலாமா அப்படின்ட்டு தான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த காவிரி ஆறு எழுதுனது. காவிரி ஆறும் கைக்குத்தல் அரிசியும் மறந்து போகுமா, தாவணி பெண்களும் தூதுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா, நம்ம களத்து மேடு, கம்மா கர கரிசக்காடு, செம்மநள்ளி தெளிக்கும் ஓடு, சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி, படுபடு படுவன பொருத்திய புல்வெளி அப்படின்ட்டு சுட 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 கிடைக்கிற இட்லி கடகடகடமான கிடக்கிற காவிரி அப்படின்னு முழுக்க அதை எழுதி, அதுக்கப்புறம் எல்லையிலே கிராமத்துக்குடிய செயலில் கொஞ்ச காலம் வாழ்ந்து பாருடா, குறையின் ஓட்டை விரிசல் வழி நட்சத்திரம் எண்ணி பாருடா, வெறும் காலில் செருப்பின்றி நடந்து முன்னோடு பேசி கொண்டு போகும் மழலைகளாகவும் ஆலமரத்துக்கு ஜடைகள் பண்ணி தான் பூக்கள் வைக்கலாமே, ஊரோரம் ஐயனாரிடம் கத்தி வாங்கி தான் பென்சில் செய்யலாமே, அம்மியில் அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி பட்டை கலப்பும், ஆடு மாடு மேலே உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேட்கும். காவிரி ஆறும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா, தாவணி பெண்களும் தொதுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா, நம்ம களத்து மேடு கம்மா கர கரிசக்காடு செம்மண்ணள்ளி தெளிக்கும் ரோடு, சடுகுடு 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 ஆடிய மரத்தடி, படுபடு படுவென போத்திய புல்வெளி, தொட 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 உடைகிற பனித்துளி, சுட 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 கிடக்கிற இட்டிலி, தடதட தடவென அதிர்கிற ரயில் அடி, கட கட கடவென கடக்கிற காவிரி, விரு விரு விருவென மடுக்கிற வெற்றிலை, முரு முரு முருவென முறுக்கிய மீசைகள், மனதில் இருக்கிறது மெய் 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 மெய். அதே மாதிரி சங்கசாருக்கு அன்னியன்ல நான் ஒரு பாட்டு எழுதினேன், காதல் யானை வருகிறன்றமும், அது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா ஒரு ரேம்பாக் மாடல்ன்றது இது வரைக்கும் தமிழ் சினிமா படத்தில் அதுக்கு முன்ன வரைக்கும் வந்தது இல்லை. அப்போ ஒரு ரேம்பாக் மாடல் வராரு, அப்போ வரும்போது என்ன பாடுவாங்க, அது வந்து சாதாரணமாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதே நேரத்தில் ரொம்ப ஆங்கில வார்த்தைக்கும் போகக்கூடாது, ரொம்ப தமிழாகவும் வரக்கூடாது அப்படின்னு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி, காதல் யானை வருகிறான்றமோ, முத்த தந்தத்தில் முட்டுவான்றமோ, அப்பல இதயங்கள் பத்திரம்ன்றமோ, ரேம்ப் ஆக்கிறமோ, தூக்கத்தில் துரத்தம் ஸ்டன்கன்றமோ, டிராகன்றமோ, பூக்கள் வெடிக்கின்ற ஸ்டன்கன்றமோ, ரெயின்போ ரமோ, அல்ஜிப்ரா இவன் தேகம் அமீபாபாய் உருமாறும், அதெல்லாம் கதை. அல்ஜிப்ரா இவன் தேகம் அமீபாபாய் உருமாகும், கிங் கோப்ரா இவன் வேகம் குயின் எல்லாம் தடுமாறும், அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்போது அந்த பாட்டு வரும்போது அது பிக்சரைஸ் பண்ண விதம், அந்த கதைக்குள்ள அது அமைஞ்ச விதம் எல்லாமே, டியூனு குரல் எல்லாமே, இந்த மாதிரி நிறைய பாடல் சொல்லலாம் கண்டிப்பாக. அண்ட் இவ்வளோ வித்தியாசமான இசையமைப்பாளர்களோடு ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒருத்தர்கிட்ட நீங்கள் ரொம்ப அட்மயர் பண்ண உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் சொல்லுங்கள். நிறைய சொல்லப்போ ராஜா சரணா வந்து அவருடைய இசை ஞானம் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அவருடைய சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன், நேரம் தவறாமை, காலையில் 7 மணிக்கு ஸ்டுடியோனா அவர் கார் வந்து ஷார்ப்பாக 7 மணி இருக்கும், அது அவர் கார் உள்ளே வந்துச்சுன்னா 7 மணி நம்ம வாட்சில் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்லோவாக போனாலும், அந்த மாதிரி. அப்புறோடைய உழைப்பு, நாலாம் கம்போசிங் உட்காந்துருக்கேன், நீ தானே பொன் வசந்தம், படத்துக்கு 8 பாட்டு தான் தேவை, காலையில் 7 மணி கம்போசிங் வந்து 9 மணிக்குள்ளே வந்து 15 டியூன் போட்டு கொடுத்தாரு. அப்புறம் கௌதம் சார் அதை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் வந்து எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த டியூனை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் திடீர்னு மிட் நைட்டில் ஃபோன் பண்ணுவார், அந்த 8வது டியூனை வந்து நீங்கள் அந்த லவ் டுவேட்டாக எழுதிருங்க, அடுத்து எழுதி முடித்தோடனே அடுத்த பாட்டுக்கு நான் டியூன்ஸ் எந்த டியூன் சொல்கிறேன் அப்படின்னுவார். அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து அவருக்கு வந்து ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் இருக்கோ இல்லையோ, ரெக்கார்டிங் இல்லைனாலும் 7 மணிக்கு வந்துடுவார், வந்துட்டு வெண்பா எழுதுவார், இல்லைனா வந்து கட்டுரை எழுதுவார், ஆன்மீக பாடல் எழுதுவார், அந்த டெடிக்கேஷன் இருக்கு இல்லையா, அது ராஜா சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ரஹ்மான் சார்கிட்ட வந்து அவருடைய எளிமை, இன்றைக்கி ஒரு 2 ஆஸ்கார் வாங்கியிருக்கார் பல, அவர் வாங்காத கிராமிய அவார்டுலேருந்து விருதுகளே வாங்கலை, இன்றைக்கும் அந்த தரையில் கால் பதிஞ்சு அவர் பேசுகிற அந்த எளிமை அவருக்கு பிடிக்கும். யுவன் கிட்ட வந்து என்னென்னா ஒரு எல்லாத்தையுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது டேக் இட் ஈஸியாக எடுத்துப்பார், அது எனக்கு பிடிக்கும். ஆமாம், ஜிவி கிட்ட அவரோட மெச்சூரிட்டி, ஹாரிஸ் ஜெயராஜிட்ட வந்து அவருடைய ஒரு அனுபவம், ஒரு பாட்டை ரெக்கார்ட் ஆகிடுச்சின்னு முடிக்க மாட்டார், திடீர்னு போட்டு கேட்பார், போட்டு கேட்டு அந்த வயலின் பிட்டு ஃபுல்லாக ஃப்ளூட் எடுக்கலாமே அப்படின்ட்டு அது கடைசி நேரம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அந்த பர்ஃபெக்ஷன், அப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் கண்டிப்பாக. அண்ட் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வராமல் வித்தியாசமான திரைப்படங்கள் நிறைய வருது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ராமானுஜம் இல்லைனா காவிய தலைவன், இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் யூஷுவல் ஸ்கிரிப்ட் கிடையாது, ஒரு மாதிரி பீரியட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு அந்த காலகட்டத்தை நம்ம மைண்டில் வச்சு எழுதணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார்? இல்லை, நான் பேசிக்கலாக தமிழ் படிச்சிருக்கேன், நான் எம்ஏ தமிழ், பிஎஸ்சி தமிழ், அதனால் வந்து பழைய தமிழ் சங்க தமிழுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் என்னால் எழுத முடியும், அரவான் படத்துலலாம் கூட நிறைய எழுதியிருக்கேன், கொஞ்சம் மெனக்கெடணும், இப்போது கான்டெம்பரரியாக இல்லாமல் கொஞ்சம் பழைய வார்த்தைகள். இப்போ நீங்கள் ராமானுஜம் சொன்னீங்க,
ரமணத்தில் கூட வந்து அந்த துளி துளியான ஒரு பாட்டு எழுதியிருப்பேன். அதில் வந்து வயதில் சிறியவள் வளரும் தளிரிவள் மிகவும் படுத்தது நாணம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இதெல்லாம் வந்து அந்த பாடல்கள் எழுதும்போது கொஞ்சம் சர்ச் ஒர்க்கு, இப்போ காண்டெம்பரரி வார்த்தைகள் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் இருக்கும். மதராசப்பட்டினம் பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்கும் தருணம், பூக்கள் பூக்கும் தருணம் பாட்டு வந்து அது கூட மெலடி டூயட் பாட்டு. இந்த வாமாதுரையம்மா பாடல் அந்த அந்த காலத்து சென்னையை கொண்டு வரணும். வணக்கம் வாமாதுரையம்மா, இது வங்கக்கரையம்மா, வணக்கம் சொல்லித்தான் வரவேற்கும் மூலமாக கட்ட வண்டியில் போகலாம், டிராமில் எறும் போகலாம், கூவும் படகிலும் போகலாம். அந்த காலத்தில் கூவத்தில் படகு ஓட்டிருக்காங்க. அந்த பாட்டுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட சென்னையை வந்து ஒரு 10 தடவை சுற்றியிருப்பேன். நார்த் மெட்ராஸு அந்த பக்கம் பிளாக் டவுன் சொல்லுவாங்க அது. அந்த இன்னமும் பார்த்தீங்கன்னா பாரிஸ்காரனுக்கு அந்த பக்கம் வந்து வெள்ளையர்கள் கட்டின மாளிகை, இன்னமும் வந்து அந்த சுதந்திர போராட்டத்துக்கு காலகட்டத்தில் இருந்த அட்மாஸ்பியர் அப்படியே இருக்காங்க. ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி உட்காந்துக்கிட்டு, ஏன்னா நம்ம காரில் போயிட்டு இறங்கி இறங்கி பார்க்க முடியாது, ஒவ்வொரு இடமும் சின்ன சின்ன சந்தா இருக்கும். அப்படிலாம் சுற்றி கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணணும் கண்டிப்பாக. மற்ற வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்கோ ரிசர்ச்க்கோ ஆன ஸ்கோப் இருக்குது, பட் உங்களோட கெரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறது, ஸோ எதை வச்சு நீங்கள் வந்து உங்களை கிரேட் பண்ணிக்கிறீங்க, ஒரு பாடல் வந்து திருப்தியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எப்போ எந்த கட்டத்தில் உங்களுக்கு தோணும்? ஒன்றும் இல்லை, நம்ம அதாவது நம்ம ரசித்து செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே வந்து எல்லோரும் ரசிப்பாங்க. கடமைக்குன்னு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்மளே ஏதோ இப்போ நம்ம பொம்மை செய்கிற மாதிரி, ஒரு பூனை பொம்மை செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு மோல்டிங் வச்சு அப்படி பூனை தானே லைனாக 100,000 பூனை பண்ணோமா, அது வந்து கடமைக்கு செய்கிறது. இப்போ அதுலேயே என்ன பண்ணலாம், பூனை வாளுக்கு வேறு கலர் அடிக்கலாம், இல்லை அதுக்கு ஒரு பொட்டு வைக்கலாம், இல்லை வந்து வேறு அதுக்கு ஒரு சட்டையை மாட்டி விடலாம் அப்படின்னு, அதுதான் க்ரியேட்டிவிட்டி. இப்போது எல்லாமே வந்து ரசித்து பண்ணும்போது, இப்போ என்னோடய பாடலோட முதல் ரசிகன் நான் தான், நான் ரசிக்காமல் என்னிடமிருந்து ஒரு வார்த்தையும் வெளியே வராது. நான் ரசித்து அதை வந்து நான் வந்து வாசகர்களுக்கு கொடுக்குறேன். இப்படி வந்து சபரி வந்து மாங்கனியரை சுவைத்து பார்த்து ராமனுக்கு கொடுத்த மாதிரி வாசகர்கள் அப்படி வந்து ரசிகர்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்போது நம்ம தொழிலை நம்ம லவ் பண்ணி பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா வரும். ரெண்டாவது, நான் வந்து நிறைய படிப்பேன், நிறைய பயணப்படுவேன், அப்புறம் நிறைய வாழ்க்கை அனுபவங்கள், என்னுடைய காது எப்பவுமே திறந்துருக்கும், முதுகு பின்னாடி 2 கண்ணு திறந்துட்டு தான் இருக்கும், தூங்கும்போது கூட வந்து 1 கண்ணை திறந்து தான் தூங்குவேன். அதனால் வந்து இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு 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 அனுபவம் தான். அந்த அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் எளிமையாக, என்னோடய பாடல் எளிமையாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். என்னோடய பாடலெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டவொன்னே புரியணும்னு நினைப்பேன். ஏன்னா இசை பாடல் இது வந்து முதல்ல காதில் கேட்டு அதுக்கப்புறம் மூளைக்கு போய் அதுக்கப்புறம் தான் இதயத்துக்குள்ளே இறங்கும். நீங்கள் ஒரு கவிதை படிச்சிங்கன்னா நேரடியாக கண்ணில் படிக்கிறீங்க, அது ஸ்ட்ரைட்டாக கண்ணிலேருந்து இதயத்துக்கு இறங்கிடும். இது வந்து காது வழியாக கேட்டு அவங்கவுங்க 1008 வேலை இருப்பாங்க, காது வழியாக கேட்டு அதுக்கப்புறம் மூளைக்கு போய் இதயத்துக்கு வர்றதுனால கேட்கும்போதே ஒரு பாட்டு புரிஞ்சிடணும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் அப்படி. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ அர்த்தம் பாருங்கள், ஒரு பனித்தூளுக்குள்ளே கடல் இருக்கா மாதிரி அவ்வளோ ஆழம் இல்லை. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா. இப்போ என்னோடய பாடல்கள்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு நினைப்பேன். இந்த பாரதியார் தான் எனக்கு உதாரணம், அவருடைய மேற்கோள் தான், மக்களுக்கு புரியாத வகையில் இலக்கியம் செய்கிறவர்கள் அதை ஒரு திரைச்சிலை போட்டு கறி துணியால் மூடி விடுகிறார்கள். இயற்கை மக்களுக்கு தேவையான அனைத்தையும் எளிமையாகவே படைத்திருக்கிறது,
மண் எளிது, விண் எளிது, காற்று எளிது, நீர் எளிதுன்றார் பாரதியார். ஆக அந்த எளிமையை நோக்கி தான் நான் நகர்ந்து போகிறேன். நான் வந்து இப்போ ஒரு கோடிக்கணக்கான முதலீடு செய்யப்படுகிற ஒரு தொழில், சினிமா தொழில். இப்போ ஒரு பாட்டு நீங்கள் கேட்கும்போது இந்த வார்த்தை எனக்கு புரியலையே அப்படின்னு நான் ஒரு ரசிகன் யோசிக்க ஆரம்பித்தானா, அந்த வார்த்தையிலேயே அவன் தேங்கி நின்றுடுவான். அந்த பாட்டு முடிஞ்சு அதுக்கு அடுத்தது முக்கியமான காட்சி நடந்துகிட்ருக்கும், அந்த காட்சி கூட இல்லை, அந்த பாட்டு என்ன சொல்லியிருப்பார் அந்த கவிஞர் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த காட்சியும் விட்டுருவான். அதனால் அந்த ரிஸ்க் நான் என்றைக்குமே எடுக்க மாட்டேன். அதுக்கு நான் வந்து நிறைய கவிதை புத்தகங்கள் எழுதுவேன், அதில் வந்து நான் வந்து அந்த ரிஸ்க்லாம் எடுத்துக்கலாம், அது பர்சனல் ரிஸ்க் இல்லையா. அதில் நான் வந்து அந்த எளிமையை நோக்கி நகர்ந்து போகிறது தான் என்னுடைய படைப்போட பயணமாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அண்ட் ஒரு எழுத்தாளராக நீங்கள் சின்ன வயசுலேருந்து ரசித்த சில கவிஞர்கள் இருப்பாங்க, ஸோ அவங்க யார் யார், எந்த மாதிரி உங்களை பாதிச்சிருக்காங்க? நிறைய கவிஞர்கள் சொல்லலாம். திரைப்படத்துறையிலன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுடைய ஆதர்சமான கவிஞர். அதை தவிர்த்து நீங்கள் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கவிஞர்கள் இருக்காங்க. நகுலன், பிரமிழ், சுந்தர் ராமசாமி, கலாபிரியா, கல்யாண்ஜி, அப்புறம் வந்து சேஷாசலம், நாட்டுப்புக்கள் மு சிவம்பலிங்கம், நாணக்கூத்தன், சுகுமாரன், மனுஷபுத்திரன், அப்படி இன்றைக்கி எழுதிட்டுருக்க இசை வரைக்கும் நிறைய கவிஞர்கள் இருக்காங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அபாரமான கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெண் கவிஞர்களே எடுத்துட்டினாலும் நீங்கள் மாலதி மைத்ரி, குட்டிரேவதி, ஆ வெண்ணிலா, அப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி நவீன இலக்கிய கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய எழுத்தாளர்கள், நீங்கள் வந்து தமிழில் சரியான மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை, தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டால் இங்கே வந்து புதுமைப்பித்தன் கதைகள், தி ஜனகிரமன் கதைகள், அசோகமித்திரன் கதைகள், கந்தர்வன் கதைகள், அப்புறம் ஜி நாகராஜன் கதைகள், பா சிங்காரத்தோட கதைகள், இப்படி வந்து ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், சார் நிமிதா வரைக்கும் இன்றைக்கி வந்து உலகத்தரத்துக்கு தமிழில் வந்து இலக்கிய வளம் இருக்குது. அதை வந்து சரியான முறையில் ஆங்கிலத்தில் எளிமையாக மொழிபெயர்த்து அது கொண்டு போகணுமா, நம்ம வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிலேருந்து ஒரு மார்க்கோஸ் வந்த மாதிரி தமிழ்லேருந்து நிறைய எழுத்தாளர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ இது இவங்க எல்லாருமே இதுக்கான பாதையை போட்டு கொடுத்தா தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற பல யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க யூ ஹோல்டு பிஹெச்டி ஒரு மாஸ்டர்ஸ் தமிழில், அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பல யங் கவிஞர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கவிஞர் நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும், அதாவது ஒரு சீக்ரெட் டு சக்ஸஸ்னா என்னன்னு சொல்கிறீங்க? உணர் நிறைய படிக்கணும். முதல்ல நம்ம வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமையும் பாரம்பரியமும் நம்ம தமிழ் மொழிக்கு தான் இருக்குது. ஏன்னா நம்ம 2000 வருஷம் பாரம்பரியம் இருக்குது நம்மளுக்கு. இப்போ நீங்கள் தமிழில் நீங்கள் ஒரு காதல் கவிதை எழுதணும்னா அது நீங்கள் தொல்காப்பியத்தில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான காதல் கவிதைகள் எழுதப்பட்டு விட்டன. நீங்கள் புதுசாக ஒன்று சொல்லணும், ஒன்று பார்வையை பார்த்து நான் மயங்கி போயிட்டேன்னா திருவள்ளுவர் எழுதிட்டார் இல்லை, எல்லாமே எல்லாமே எழுதிட்டாங்க. சங்க இலக்கியத்தில் எழுதாத, அகநானூரில் எழுதாததோ, குறுந்தகையில் எழுதாததோ, ஐங்குறுநூறில் எழுதாத காதல் கவிதைகளாக அது எல்லாமே நீங்கள் படித்தாதான் நீங்கள் வந்து சொல் புதிது பொருள் புதிது சோதிமிக்க நவ கவிதைன்றார் பாரதி. அப்போ இது எல்லாம் படித்தால்தான் உங்களுக்கு வந்து அதை தாண்டி நீங்கள் போக முடியும். இப்போ நூலின் குறைன்னு நன்னூலில் சொல்கிறாங்க, கூறியது குரல் இருக்கக்கூடாது. ஏற்கனவே எழுதுனதே நீங்கள் எழுதக்கூடாது இல்லையா. இப்போ காவிரி ஆறும் கைக்குத்தல் அரிசி நான் எழுதிட்டேன்னா அதே மாதிரி வந்து இந்த பொன்னி ஆறும் பொன்னி அரிசி இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. அது கூறியது குரல். அப்புறம் மிகைப்பட குரல், சொல்ல வந்தது அந்த வர்ணனா அந்த அளவுக்கு தான் இருக்கணும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. இப்போ ஒரு குழந்தைனா வந்து ஒரு பொட்டு, இங்கே ஒரு திருஷ்டி பொட்டு, கண்மை வைக்கலாம், மூஞ்சி ஃபுல்லாக நீங்கள் வந்து பொட்டு வச்சிங்கன்னு வச்சிங்க அது அகோரமாயிடும். அப்புறம் குன்ற குரல், கம்மியாகவும் சொல்லக்கூடாது, அப்படி நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் சங்க இலக்கியம் தொடர்ந்து இப்போ ஒரு தமிழ் இலக்கியத்தை நீங்கள் வந்து ஒரு மரமாக உருவச்சிங்கன்னா சங்க இலக்கியம் முதற்கொண்டு சித்தர் பாடல்கள் வரை அதனுடைய வேர் அதை படிக்கணும். நவீன இலக்கியங்கள்லாம் அதனுடைய கிளைகள் கிளைகள் மலர்ந்திருக்க பூக்கள்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே படிக்கணும். இன்றைக்கு இந்த தலைமுறை இப்போ திரைப்பட பாடலாசிரியர்கள் நான் சொல்லலை, பொதுவாகவே கவிஞர்கள் எழுத்தாளர்கள் முதல்ல தொல்காப்பியமே படிக்காமல் இருக்காங்க. நம்ம மொழி அதனுடைய இலக்கணம் எழுத்துப்படை அவ்வளோ இருக்குது. தொல்காப்பியம் படிக்கணும், நன்னூல் படிக்கணும், முதல்ல இலக்கணத்தை தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் படித்து முடித்தால் தான் நீங்கள் புதுசாக, அதாவது மரபை தெரிந்தால் தான் மரபை மீற முடியும். இது எல்லாம் படிக்கணும். இது எல்லாம் ஒரு கவிஞர்கள் என்பவர்கள் வந்து கவிதை மட்டுமே படிக்கிறாங்க, ஃபிக்ஷன் படிக்கணும், நான் ஃபிக்ஷன் படிக்கணும், ஆட்டோபயோகிராஃபி படிக்கணும், உலக இலக்கியங்கள் எல்லாமே தமிழில் மொழிபெயர்ப்பாகவே கிடைக்குது, அதெல்லாம் படிக்கணும். அதுக்கப்புறமும் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. ஒரு ஒவ்வொரு படைப்பாளிக்கும், குறிப்பாக ஒவ்வொரு பாடலாசிரியருக்கும் ஒரு பொறுப்புணர்வு வேணும். என்னென்னா இன்றைக்கி உலகமெங்கும் நான் பயணப்படும் போது உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள், குறிப்பாக புலம்பெழுந்த தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் எல்லாமே அடுத்த ஜென்ரேஷன் அந்தந்த நாட்டோட ஆங்கில மொழியோ எந்த மொழியோ அந்த மொழி தான் அதிகமாக இருக்குது. அவங்க தமிழ் கற்றுக்கிறதே திரைப்பட பாடல் மூலமாக தான், எஃப்எம் இல்லை காரில் போகும்போது பெட்ரோல் கேட்குற பாடல் இது மூலமாக தான் தமிழே கற்றுக்கிறாங்க. ஆக அவங்க மனசில் நம்ம நஞ்சை விதைக்கக்கூடாது. அப்போது
திரைப்பட பாடலாசிரியர்கள் ஒவ்வொருத்தருக்குமே அந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. இதெல்லாம் யோசித்து இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ பல பேருக்கு வந்து பொழுதுபோக்கு ஹாபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது ஒரு புத்தகம் படிக்கிறதோ ஒரு கவிதை எழுதுறதோ இது வந்து ஹாபியாக இருக்குது பல பேருக்கு. பட் உங்கள் லைஃப்பில் உங்கள் கெரியரே வந்து எழுதுறது, கவிதை எழுதுறது, புத்தகங்கள் படிக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கான பொழுதுபோக்கு டைம் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க சார்? எனக்கு முதல்ல பொழுது போகலை, போதலை, பொழுது போதலை. அதனால பொழுது நிறைய இருந்துச்சுன்னா பொழுதுபோக்கு வரும். நான் தொடர்ந்தும் நான் எழுத மாட்டேன். நான் இப்போ 120 படங்களுக்கு எழுதிட்டுருக்கேன். தினசரியும் 4 படங்கள் 5 படங்கள் எழுதிட்டுருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து ஒரு 20 ஒரு 18 வேலை செய்வேன். அப்புறம் ஒரு 10 என்ன அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் தொடவே மாட்டேன். ஒரு 10 எங்கன்னா காணாமல் போயிடுவேன். ஒன்று செல் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ட்ராவலிங் ட்ராவல் போவேன், குடும்பத்தோட செலவு பண்ணுவேன், என் மகன் கூட விளையாடிட்டு இருப்பேன், அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கு பிறகு வந்து புத்தகங்கள் படிப்பேன். அப்படி கொஞ்சம் ஒரு 4-5 பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 10 அப்படியே ஓடிட்டு இருப்பேன். அது அயர் சைக்கிள் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கேன் நான். ஆமாம், பண்ணுற டைம் படிக்கிறது தான் என்னோட பொழுதுபோக்கு. கண்டிப்பாக இப்போ பல திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்களே சொன்னீங்க கடந்த ஆண்டு வந்து 10 திரைப்படங்களுக்கு எல்லா பாடல்களுமே நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு. அண்ட் இப்போ வந்து ஒரு புதுமையான கான்செப்ட் என்னன்னா, ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டு வந்து ஒரு ஒரு பாடலாசிரியர் எழுதுறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை விரும்புகிறீங்க அண்ட் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும்? இல்லை, பாடல்கள் அந்த காலத்தில் கண்ணதாசன் வாலியில் என்ன பண்ணாங்கன்னா முழு பாடல்கள் தான் எழுதுவாங்க. முழு பாடல் எப்போ தேவைப்படும்னா கதையோட பாடல்கள் அமையும் போது, மாண்டாஜ் சாங்னு சொல்லுவாங்க. முழு பாடல் ஒரு கவிஞர் ஒரு படத்துக்கு எழுதும்போது முழு கதையும் அந்த கவிஞருக்கு சொல்லப்படும், அந்த கேரக்டரைசேஷன் சொல்லப்படும், அதனுடைய மனவியல், அதனுடைய குணாதிசயங்கள் எல்லாமே தெரிய வரும். அப்போ நாங்கள் முதல் பாடல்லே வந்து கிளைமாக்ஸ் வச்சுருவோம் சில நேரங்களில். இப்போ நீங்கள் கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா கண்ணே கலைமானை பாடல், கண்ணே கலைமானை பாடலில் படத்தோட நடுப்பகுதியில் வருது. அதில் வந்து ஒரு வரி வரும், உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னையும் மறவாதே. அதுதான் அந்த படத்தோட கிளைமாக்ஸ். கடைசியில் அவர் மறந்துடுவா, ஆனால் அந்த கிளைமாக்ஸை மிடில்லே சொல்கிறார் அவர். ஏன்னா முழு பாடலை அவர் எழுதுனால அந்த கதை தெரிஞ்சதுனால அவர் அந்த கிளைமாக்ஸை முன்னாடி சொல்லுவார், உனக்கே உயிரானே என்னாலும் என்னையும் மறவாது. இது சிலப்பதிகாரத்துலேயே சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகியும் கோவலனும் பூம்புகாரை விட்டு மதுரை மாநகரை நோக்கி நகர்றாங்க. தூரத்தில் மதுரை கோட்டை தெரியுது. அதில் மதுரை கோட்டையில் அந்த கொடி இப்படி இப்படி காற்றுல ஆடுது. அது இவங்களை பார்த்து ஒரு ஆபத்து காத்திருக்கு, வராதிங்க வராதிங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாரு. ஆனால் ஆபத்து அங்கே காத்திருக்கு. இது தற்குறிப்பேற்ற அணிவுன்னு சொல்லுவோம். இது கண்ணதாசன் பண்ணார். இதே நான் காதல் படத்தில் முதல் பாட்டிலே நான் அதை பண்ணேன். பூவும் பிடிக்குது, நாரும் பிடிக்குது, குப்பையும் பிடிக்குது எல்லாம் அவளால், நதியும் பிடிக்குது, நிலவும் பிடிக்குது, பைத்தியம் பிடிக்குது எல்லாம் அவளால், பைத்தியம் பிடிக்குது எல்லாம் அவளால கிளைமாக்ஸ். உடனே பாலாசக்தி வல்லல் சார் கேட்டார், கொஞ்சம் டம்மியாக இருக்குது வேற போகலாமா? நான் சும்மா கதையை சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணால் எடுத்துங்க, இல்லை வேறு எழுதி கொடுக்குற அப்படின்னு. என்ன கதை சொல்லியிருக்கீங்க? பைத்தியம் பிடிக்குது எல்லாம் அவளால் தான் கதை அப்படின்னு அவர் அப்படி ஷாக் ஆகிட்டார். இது வந்து தெரியாதா, இப்போ கதை தெரிஞ்சிடாதா? இல்லையே, காதல்ன்றதே ஒரு மேட்னஸ் தான். அது ஆடியோவை கேட்டால் கதை தெரியாது, படம் பார்த்துட்டு திரும்ப கேட்டாங்கன்னா தெரியும் அப்படின்னு. ஆமாம், அப்போ நான் வந்து டைட்டிலே நான் முதல்ல இருக்க எல்லா பைத்தியங்களையும் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் பண்ணார். ஆக முழு பாடல் எழுதும்போது இந்த ஒரு ப்ளஸ் இருக்குது. 5 கவிஞர்கள்னும்போது இப்போ நீங்கள் ஃபாரின் லெவல் டூயட் எடுக்கிறாங்க, அப்புறம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் சாங்கு, கதைக்கு தேவைப்படாத, அதாவது கதை சொல்ல தேவையில்லாத பாடல்கள், கதையோடு போகாத பாடல்கள் அப்படின்னும்போது 5 கவிஞர்கள் எழுதலாம். என்னை பொறுத்தவரைக்கும் நான் 2 ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா நான் முழு பாடல் தான் எழுதுவேன்னு அடம் பிடிச்சிருந்தா இன்றைக்கிற இளைய தலைமுறை கவிஞர்கள் வந்து இத்தனை கவிஞர்கள் அறிமுகமாயிருக்க முடியாது. அண்ட் ஒரு பாடலை எழுதும் போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணி தான் எழுதுவீங்க. ஸோ உங்கள் கெரியரில் நீங்கள் ஒரு விஷுவலி ஒரு பாடலை எழுதும் போது இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி எழுதி அதே மாதிரி விஷுவலாக வந்த பாடல்கள் இருக்கா சார்? நான் எப்பயுமே இப்படிலாம் இருக்கும்னு நான் கற்பனையே போகிறதே கிடையாது. என்னோட விஷுவல்ஸ் வேறு, என்னோடய மைண்டில் இருக்க விஷுவல்ஸ் வேறு, நான் அதை தான் நான் எழுதுகிறேன். அது வந்து சில நேரங்களில் விஷுவல் அப்படியே எடுத்தாலும் டாக்குமெண்ட்ரி மாதிரியாகும், சிலது வந்து அபாரமான விதமாகவும் எடுத்திருப்பாங்க. இப்போ வெயிலோடு விளையாடி பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பூக்கள் பூக்கும் தருணம், காவிரி அருமம், கைக்குத்தல் அரிசியம், அப்படி நிறைய பையால் பார்த்திங்கன்னா எல்லா பாட்டுமே லிங்கசாம் சார் ரொம்ப நல்லா ஷூட் பண்ணியிருந்தார். தேரேடு வீதியிலும் ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருந்தாங்க. அப்படி வந்து சில நேரங்களில் நம்ம மனசை தாண்டி அவங்க வேறு ஒரு விதமான காட்சிப்படுத்தலும் நடந்திருக்கும். அதனால் நான் எந்த எதிர்பார்ப்புமே இப்படி தான் இது இப்படி எடுப்பாங்களா அப்படி எடுப்பாங்களான்னு இது பண்ணதும் கிடையாது. ரெண்டாவது ஒரு பாட்டுன்றது இப்போ நான் நீங்கள் கேட்கும்போது இப்போது டார்லிங்கிற படம் பொங்கலுக்கு வரப்போது நான் 3 படம் எழுதியிருக்கேன். இந்த பாட்டு வந்து நான் 8 முன்னாடியே எழுதிட்டேன்.
ஆரம்ப காலத்துலேயே வந்து அந்த ஷூட்டிங் காலத்துலேயே எழுதிட்டேன். அப்போ ரெக்கார்டிங்கில் உட்காந்து அது ஒரு 10 தடவை கேட்டு அதோட அந்த பாட்டோட உறவு எனக்கு முடிஞ்சு போச்சு. என்ன எழுதிருன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு கேட்கும்போது அது புதுசாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கேட்குறீங்க. இப்போ சில பாடல் வந்து சில படம் ரிலீஸ் ஆகுது 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் முன்னாடி எழுதின பாட்டு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் கேட்கும்போது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அதில் இருக்க அந்த உணர்வு தான் வந்து அதை தக்க வச்சிருக்குன்னு நான் நினைப்பேன். அதனால் வந்து அந்த பாட்டை அதோட நான் ஒரு 20 தடவை கேட்டுட்டுனா அதோட அது போயிடும். அதுக்கப்புறம் நான் பாட்டு கேட்க மாட்டேன். அந்த பாட்டை எப்போனா ட்ராவலில் போகும்போது எங்கன்னா எஃப்எம்ல கேட்டுச்சுன்னா அப்படியே நம்ம பாட்டு மாதிரி இருக்க அப்படின்னு போயிடும். அவ்வளோதான், அதோட என்னோடய உறவு அது முடிஞ்சிடும். அது ஒரு செடியில் இருக்க வரைக்கும் தான் அது என்னோடய பூ. அது வந்து மழை ஆகிடுச்சுன்னா அது யாருக்கும் ரசிகர்களுக்கு தான் சொந்தம். போதும் பூமி எங்கும் பூக்கள் தேவையில்லை. ஆஸ் அ கவிஞர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற கவிஞர்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நிறைய மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணுறது உண்டு ஒரு ஒரு பாடல்லையும் சரி. அது வந்து உங்களோட முத்திரை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதனால சார்? உடல் நான் வந்து நவீன இலக்கியம் படித்து வளர்ந்தவன், சங்க இலக்கியமும் தெரியும். ஒரு பாடலில் வந்து இப்போது நீங்கள் புதுக்கவிதையில் பார்த்தீங்கன்னா மெட்டஃபர்ஸ் தான் வந்து புதுக்கவிதை வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போகணும் சொல்லுவேன். எஸ்ரா பவுண்ட்லேருந்து ஆரம்பித்து வால்ட்டு விட்மன்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி எழுதிட்டுருக்க நவீன கவிஞர்கள் வரைக்கும் ஒரு மெட்டஃபர் வழியாக ஒரு விஷயம் சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகும். இப்போ காட்டிலே காயும் நிலவை கண்டுகொள்ள யாரும் இல்லை, இது ஒருதலை காதலுக்கான ஒரு மெட்டஃபர். கல்லறையில் கூட ஜன்னல் வை ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன் அப்படின்னு. இப்போ பனித்துளி ஒன்று மோதி தான் இந்த முள்ளும் இங்கு துண்டானது, கல்லறை மேலே பூக்கும் பூக்கள் கூந்தலை போய் தான் சேராதே, இந்த மாதிரி நிறைய மெட்டஃபர்ஸ். இப்போது இந்த ஆனந்த ஏழை பாடல் பார்த்தீங்கன்னா கூட சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை, இது வந்து ஒரு எமோஷன் ஒரு ரிலேஷன்ஷிப்கான ஒரு மெட்டஃபர். இப்படி நிறைய இப்போது என்னோடய பாடல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நான் ஒரு 4-5 மெட்டஃபர்ஸாவது டைரக்டர்ஸை ஏமாத்தியாவது நான் உள்ள நுழைச்சிருவேன். ஏன்னா அதுதான் வந்து அடுத்த லெவலுக்கு அந்த பாட்டை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இமோஷனை இன்னும் பவர்ஃபுல்லாக. ஆமாம், அதுதான் கொண்டு போகும். நிலவொலியையும் மட்டும் நம்பி இலையெல்லாம் வாழ்வதில்லை மின்மினியும் ஒலி கொடுக்கும். இப்போ நிறைய என்னோடய பாடல் பார்த்தீங்கன்னா கல்லறை நிறைய வருவோம், கடவுள் நிறைய வருவார், கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்தே போனேன் வரும், கடவுள் வருவார், மின்மினி வரும், பட்டம்பூச்சி வரும், வண்ணத்து பூச்சியாக மாதிரி வரும். அப்படி ஒரு மெட்டஃபரை அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போவேன். என்னோட ரசிகர்கள் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போது கல்லறை மேலே பூக்கும் பூக்கள் கூந்தலை போய் தான் சேராது, இது வந்து காதல் கொண்டேன் எழுதுனது. அங்கே வந்து கல்லறை பூக்கிற பூக்களை வந்து டிகிரேட் பண்ணுறோம், அதுக்கு வந்து எந்த அந்தஸ்துமே இல்லை, அது கூந்தலை போய் சேராதுன்ட்டு. காதல் படத்தில் அந்த கதைக்கு கல்லறை மீது தான் பூக்கும் பூக்கள் என்று தான் வண்ணத்து பூச்சிகள் பார்த்துருமா, அது கூந்தலை போய் சேரனாலும் அதை தேடி ஒரு வண்ணத்து பூச்சி வருது. இப்போ அது அடுத்த லெவலுக்கு. இப்போ மறுபடியும் இன்னொரு கல்லறை இன்னொரு பூ நான் எழுதுவேன், அது இன்னொரு கதை வந்தால் எழுதுவேன் நான். ஆக இது ஒரு கண்டினியூட்டி தான், ஒரு ட்ரையாலஜின்னு சொல்லுவாங்க. இப்போ கீஸ்லோஸ்கின் போலந்து டேரக்டர், அவர் வந்து ரெட் ப்ளூ ஒயிட்னு 3 படம் எடுத்தார். ஒன்று ஒன்றுத்துக்குள்ளேயும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கும். அப்புறம் டெக்லாக் சீரீஸ்னு ஒரு 10 எபிசோட்ஸ் எடுத்தார். ஃபஸ்ட்டு எபிசோடில் ஹீரோவா பைபிளோட 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வச்சு அந்த படங்கள் எடுத்தார். ஃபஸ்ட் எபிசோடில் ஹீரோவாக இருந்தாலும் அடுத்த பார்க் பெஞ்சில் உட்காந்துருப்பார், இந்த ஹீரோ இப்படி கடந்து போவார். அதுக்குள்ள ஒரு அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க அதை உணர்வாங்க. அது நான் கான்சியஸாகவே பண்ணுறேன். நான் என்னோடய முதல் பாட்டே வந்து இது வரைக்கும் அதிக ஓமை உருவங்கள் கொண்ட பாடல்ன்ட்டு ஆய்வாளர்கள் அந்த பாட்டை சொல்கிறாங்க. நிறைய மெட்டபஸ் அதில் யூஸ் பண்ணி நட்சத்திர கால் பதிக்கும் வாத்து கூட்டம் பிடிச்சிருக்கு, புத்தகத்தை போல ரெக்கை விரித்தாடும் பட்டம் பூச்சி பிடிச்சிருக்கு, காதல் தோல்விதானோ யார் அறியக்கூடும் ஆட்டுதாடி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி நிறைய வரும். இது எல்லாமே வந்து இப்போது வெறும்னே ஒரு காதல் பாட்டை
காதல்ங்கிற தளத்தை தாண்டி அதை வந்து கொஞ்சம் ஒரு தத்துவ தளத்துக்கு நகர்த்துறது தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அண்ட் ஆஸ் அ பாடலாசிரியர், நீங்கள் வந்து ரொம்ப விரும்பி எழுதுகிற ஜானர்ஸ்லாம் இது? கண்டிப்பாக அந்த ஒரு பாத்தோஸாக இருக்கலாம், இல்லை ஒரு லவ் டியூவெட்டாக இருக்கலாம், பட் எல்லாமே நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். பட் நீங்கள் பர்சனலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி எழுதுகிற பாடல்கள்? பர்சனலாக எனக்கு ரொம்ப விருப்பமுள்ள தத்துவ பாடல்கள் தான். ஏன்னா அது கண்ணதாசனுக்கு கிடைச்ச மாதிரி வேறு எந்த கவிஞனுக்கும் கிடைக்கல. இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா பாடல்களில் ஒரு 7-8 சிச்சுவேஷன்ஸ்குள்ளே அடைக்கலாம். ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங்கு, அப்புறம் ஒரு பேத்தாஸ் கூட இப்போ யாரும் அவ்வளோ வைக்கிறது இல்லை. ஒரு பேத்தாஸ் இல்லைன்னா ஒரு லவ் டூயட்டு, அது வெஸ்டர்ன் டூயட்டு, ஃபோக் டூயட்டு, ஒரு ஐட்டம் சாங். இது இதுக்குள்ளே இல்லைன்னா ஹீரோ எப்போனா ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் சாங், இல்லை ஹீரோயின் லவ் ஃபீல் சாங், இந்த மாதிரிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த காதல் பாடலுக்குள்ளே ஒரு தத்துவத்தை, இப்போ காட்டில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கிளை தொடங்கும் நடனம் முடிவதில்லையே அதுவாகட்டும், இல்லை வந்து பூக்கள் பூக்கும் தருணம் அறுவரை பார்த்தது அருமலையே, புலரும் காலை பொழுதை முழுமதியும் என் பிரிந்து போவதில்லையே. இப்போ நிலா நம்ம வந்து பகல நிலா இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் நிலா இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியல, சூரிய வெளிச்சத்தினாலும் தெரியல. அப்போ இந்த மாதிரியான காதல் பாடலுக்குள்ளே காதல் மாதிரியான வரிகளை நாங்கள் வந்து தத்துவ வரிகளை ஏமாற்றி உள்ள வச்சுருவோம். அது வந்து அதுக்கான அந்த பாட்டுக்கான ஆயிலை கூட்டும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ட் பாடலாசிரியர் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில திரைப்படங்களுக்கு டைலாக்ஸும் எழுதியிருக்கீங்க. ஆமாம், கிரீடம் படத்துக்கு வசனம் எழுதினா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கிரீடம் விஜயனோட நண்பர், அந்த படம் வந்து தந்தை மகன் உறவு பற்றின படம், என்னை வளர்த்ததும் என்னோட தந்தை தான், அதனால் அவர் வந்து கோட டயலாக் மாதிரி கொஞ்சம் அந்த போர்ஷன் மட்டும் எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டார், அதனால பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர் வந்தது எனக்கு வந்து வசனத்துக்கர்த்தாவா, அதுக்கான நேரம் எனக்கு இல்லை, பாடலுக்கே நேரம் சரியாக இருந்ததுனால தொடர்ந்து அந்த இடத்துல பயணிக்க முடியல. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க வசனம் எழுதுறதுக்கு, நேரம் இருந்தால் பண்ணுவேன். கண்டிப்பாக. பாடல்கள் பற்றி பேசியிருக்கோம், நீங்கள் வசனம் எழுதியது பற்றி பேசியிருக்கோம், இலக்கிய படைப்புகள் உங்களை பொறுத்தவரை? நான் 16 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். கவிதை தொகுப்புகள், பட்டாம்பூச்சி இருப்பவன் ஒரு தொகுப்பு, நியூட்டனின் 3 பகுதி, ஆனா அவனா, குழந்தைகள் இருந்து விடும் ஹைக்கு கவிதை தொகுப்பு, என்னுடைய பாடலை பிறந்த கதை அதான் கண் பேசும் பார்த்தீங்களா ஒரு தொகுப்பு எழுதியிருக்கேன், கிராமம் நகரம் மாநகரம் ஒரு கட்டுரை தொகுப்பு, ஒரு விளையாட்டு கிராமத்தில் எப்படி இருக்குது, நகரத்தில் எப்படி இருக்குது, மாநகரத்தில் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக எடுத்து பண்ணியிருக்கேன். அப்புறம் அணிலாடு முன்றில், அது வந்து உறவுகள் பற்றி, அப்பா அம்மா அக்கா தம்பி தங்கை அண்ணன் மனைவி மகன் வரைக்கும் ஒரு 20 உறவுகள். இன்றைக்கு வந்து அந்த புத்தகம் வந்து உலகமெங்கும் தமிழர்களால் வந்து வாசிக்கப்படுது. நிறைய தமிழர்கள் வந்து கல்யாண வீடுகளில் ஒரு 1000 புத்தகங்கள் வாங்கி தாம்பூல பையில் போட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த புத்தகம் போய் சேர்ந்துருக்கு. இப்போ வேடிக்கை பார்ப்போம் தொகுப்பு வந்திருக்கு. இந்த புத்தகங்கள் எல்லாமே நிறைய கல்லூரிகளில் வந்து பல்கலைக்கழகங்களில் இளங்கலை தமிழ், முதுகலை தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு பாடத்திட்டமாக இருக்குது. என்னோடய கவிதைகள் இப்போ சமீபத்தில் சிங்கப்பூரில் தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு பாடமாக வச்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் நிறைய பேர் பிஹெச்டி, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. ஒரு 420 பேர் வந்து எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க என்னோடய படைப்புகளை ரிசர்ச் பண்ணி. இது இலக்கிய ரீதியான பணி. எதிர்காலத்தில் வந்து அணிலாடு முன்றில் எப்படி ஒரு உறவுகள் பற்றின உருதோ அந்த மாதிரி வந்து ஒரு கலீல் ஜிப்ரான் மாதிரியோ, இல்லை ஒரு உமகிரகம் மாதிரியோ, இல்லை ஒரு திருவள்ளுவர் மாதிரியோ, ஒரு வாழ்க்கை விசாரணையோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை. உங்களோட இலக்கிய படைப்புகள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைக்கூ வந்து ரொம்ப ஃபேமஸ், அதுக்காக ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. எங்களுக்காக உங்களோட ஒரு ஹைக்கூ? என்னோடய பாடல்களே நீங்கள் எப்படி 4 மெட்டஃபர் வச்சுருக்கோம், 4 ஒரு ஹைக்கு கவிதையும் வச்சுருக்கேன். ஏன்னா ஹைக்குன்றது காட்சிபூர்வமான ஒரு வடிவம். முதல் வரியில் ஒரு காட்சி, அதுக்கு அந்த காட்சியோட தொடர்ச்சி, அப்புறம் ஒரு திருப்பம், திருக்கிரம் திருப்பம் இருந்தால் திருக்கிரம் திருப்பம், இல்லைனா அதோட கண்டினியூஷன். நிறைய என்னோடய பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தேரடி விதையில் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அது நிறைய ஹைக்கு கவிதைகளோட தொகுப்பு தான். ஐயர் பொண்ணு மீன் வாங்க வந்தால் லவ் மேரேஜ்னு தெரிஞ்சு, அந்த தெரிஞ்சுக்க மட்டும் தூக்கிட்டிங்கன்னா ஹைக்கு. அது ஐயனாரை தான் ஆடு கும்பிட்டா சைவம் ஆகிட்டார் தெரிஞ்சுக்க, அந்த மாதிரி அந்த குழந்தைகள் இருந்த வீடுன்ட்டு என்னோடய ஹைக்கு கவிதை தொகுப்பு வந்திருக்கு. அது மதுரையில் தியாகராயா கல்லூரியில் எம்ஏ தமிழ் இலக்கியம் படிக்கிற மாணவர்களுக்கு அது பாடத்திட்டமாக இருக்குது. நிறைய கவிதை சொல்லலாம். பூனை வளர்க்கும் புறாக்கள் வளர்க்கும் எதிர் வீட்டுக்காரன், புறாக்கள் வளர்க்கும் எதிர் வீட்டுக்காரன் எங்களிடமிருந்து பறிக்கிறான், பூனை வளர்க்கும் சுதந்திரம் ஒரு கவிதை. மௌன அஞ்சலி கூட்டத்திலும் விடாது ஒழிக்கிறது செல்ஃபோன், கடந்து வந்த பாதையை காற்றுடன் பேசி கொண்டிருக்கிறது குடிசை குறியில் சைக்கிள் டயர். இப்படி நிறைய அந்த ஹைக்கூ தொகுதியில் நிறைய கவிதைகள் இருக்குது. இன்று வேண்டாம் நாளை வார் நிலா, ஊட்டுவதற்கு சோறு இல்லை, வயக்காட்டு எலியே உனக்கும் பெண் சிசுவா பின் ஏன் நெல்,
இந்த மாதிரியான கவிதைகள், சுவாரஸ்யமான கவிதைகள் கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் எழுதுகிற ஒரு ஒரு பாடலையும் கண்டிப்பாக அவங்களோட குடும்பத்தின் பாதிப்பு, அவங்கள நினச்சி எழுதுறது சம்டைம்ஸ் கண்டிப்பாக அது இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஒரே ஒரு மனைவி, ஒரே ஒரு மகன், மனைவி பேர் ஜீவலட்சுமி. கிளியரா சொல்லி, ஆமாம், மனைவி பேர் ஜீவலட்சுமி. அவங்க குடும்ப தலைவியாக இருக்காங்க. நிறைய ரசிப்பாங்க, பாடல் வரிகள்லாம் ரசிப்பாங்க. உருகதே மருகதே அவங்கள நினச்சிருந்த பாட்டு தான். வெயிலில் மகன் 2வது வகுப்பு படிக்கிறான், ஆதவன் நாகராஜன்ட்டு. அழகுக்குட்டி செல்லம் அது அவர் எழுத, ஆனந்தையாடே அவர் நினச்சி எழுதின பாட்டு தான். ஆனந்தையாடே அழகுக்குட்டி செல்லம், இந்த பூக்கள் பூக்கும் தருணம் பாடலில் கூட பூக்கள் பூக்கும் தருணம் ஆறு உயிரேன்ட்டு ஹீரோ பாடுவார். என் பழவில் ஹீரோயின் படம் போது பூக்கள் பூக்கும் தருணம் ஆறு உயிரைக்கு பதிலாக வேறு வாத்து சொல்லுங்கள் ஹீரோயின் பாடுறாங்கன்னு ஆதவனே போட்டுக்கங்க. ஸோ உங்கள் மகன் வந்து, ஆமாம், அதனால் அளவான குடும்பம், ஒரு பர்சனல் டச் இருந்திருக்கு. ஆமாம், இன்றைக்கி தமிழ் இலக்கிய உலகத்தில் நீங்கள் பேசப்படுற ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க, தேசிய விருது பெற்ற பாடலாசிரியராக இருக்கீங்க. ஸோ தமிழ் துறையை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் நான் முத்துக்குமார் சாரை எப்படி பார்க்கலாம்? நிறைய பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இன்னொரு நாவல் எழுதிட்டுருக்கேன், நாவல் பண்ணணும். அப்புறம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உமர் கயாம் கலீல் ஜிப்ரான் அந்த தடத்தில் ஒரு தத்துவம் சார்ந்த புத்தகங்கள் நிறைய எழுதணும். திருக்குறள் மாதிரியான ஒரு பெரும் படைப்பு பண்ணணும்னு எனக்கு பெரிய ஆசை. அது வந்து எல்லா அதில் டீல் பண்ணாத சப்ஜெக்டே இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் திருக்குறள் இருக்குது. அதுக்கு வந்து வயதும் அனுபவமும் காலமும் தான் முன்னகர்த்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய படைப்புகள் தமிழர்கள் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட படைப்புகளுக்காக நாங்கள் எல்லாம் காத்துக்கிட்டே இருக்கோம். இந்த பொங்கல் திருநாளை எங்களோட வந்து கொண்டாடி இருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொங்கல் திருநாள் உங்கள் இல்லங்களில் மட்டுமல்ல உங்கள் இதயங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். நன்றி.